Hey all, Asalamalaikum, welcome back to sanaascorner. So, இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்துல கிறிஸ்பியான ஒரு காலிஃபிளவர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இத வந்து நீங்க ரச சாதம் கூட அப்படி இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க வந்து இத செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலிஃபிளவர் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டோவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லா நிரப்பி அதுல நம்ம கட் பண்ண காலிஃபிளவர் வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். சோ தட் அந்த காலிஃபிளவர்ல ஏதாவது பூச்சி புழு ஏதாவது இருந்தா கூட அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். சோ நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை நல்லா வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். சோ அடுத்து வந்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம். சோ அதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 கால் டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள்ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். சோ நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்க சப்ஜி மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சோ நான் யூஸ் பண்ணிருக்கிற பிராண்ட் வந்து இன்னைக்கு எவரெஸ்ட் பிராண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். லாஸ்டா வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறனால நமக்கு நல்லா கிறிஸ்பியா வந்து கிடைக்கும். மைதா வந்து சேர்க்க தேவையில்லை, அரிசி மாவு மட்டுமே சேர்த்தாலே போதும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். சோ இப்ப இந்த மசாலா பேஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை போட்டு இந்த மசாலாவும் காலிஃபிளவரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா விரவி இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில எண்ணெய் வந்து ஊத்தி இந்த ஒவ்வொரு காலிஃபிளவரா போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமா எல்லாத்தையும் வந்து கொட்டிடக்கூடாது, ஒன்னொன்னா இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு பேட்சா வந்து நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். சோ இதை வந்து அப்பப்ப நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். சோ திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்ப சிக்கன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் நமக்கு தெரியும். சோ அந்த ரெட்டிஷ் கலர் வரும்போது பார்க்கவே நமக்கு தெரியும் நல்லா வந்து பொறிஞ்சு இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துடலாம். சோ எடுத்து நம்ம வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாத்திரலாம். சோ நான் இதே மாதிரி செகண்ட் பேட்ச் காலிஃபிளவரையும் பொறிச்சு எடுத்துடுறேன். சோ எல்லா காலிஃபிளவரும் நீங்க பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே வந்து 1 கை கருவேப்பிலை போட்டு அப்படியே அதையும் வந்து நல்லா கிறிஸ்பா நம்ம பொறிச்சு எடுத்து அந்த காலிஃபிளவர் மேல அப்படியே நம்ம வந்து மேல கார்னிஷ் பண்ணிடலாம். சோ அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ஒரு காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சோ நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குற வரைக்கும் வீட்டிலே இருங்க, சேஃபா இருங்க, மாஸ்க் போடுங்க அண்ட் டேக் கேர் அண்ட் பை பை.